வீடியோ பார்த்துருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே வணக்கங்க. நான் உங்கள் செம்ம நீங்கள் பார்த்துருக்குறது அஃப்கோர்ஸ் எஸ்எம் கேமிங் தமிழ். ஸோ இன்னைக்கோடலாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போக்கிமானில் இருக்கிற ஆரஞ்சு லேண்ட் கேம் பிளே பார்ட் 27 தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோ. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, போன பாட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து தான் முடிச்சணும் தான். ஸோ இந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல், ஸோ அடுத்த பாட் தான் ஃபைனல் பாட், ஓகேவா? ஸோ அடுத்த பாட் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க. ஸோ நான் திருப்பியும் சொல்கிறது தான், 2 weeks வீடியோஸ் வராது, ஓகேவா? ஸோ அதோட ரீசன் போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இன்கேஸ் பார்க்கல நான் போய் பார்த்துட்டு வந்துருங்க, ஓகேவா? ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு போக்கிமான் வாட்சர். இவர் வந்து எல்லாம் போக்கிமானையும் பார்ப்பாரு போல். ஸோ அதனால் வந்து மேஜிக் ஆஃப் இவருக்கு ரொம்பவே பிடிக்கும் போல் சின்ன வயசுலேருந்து. ஸோ அந்த மேஜிக் ஆஃப் வந்து பார்க்கணும்னு ஒரு நாள் அது வந்து எவால்வ் ஆகிறது அதை பற்றி ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து இப்போ மேஜிக் ஆஃப் வந்து எப்படி கேரடைஸாக எவால்வ் ஆகுறத பார்த்துட்ருக்காரு. ஸோ அதுதான் இவரோட வேலை போல். ஸோ அதான் நம்ம அவர் கேள பேசுகிறோம். ஸோ இதெல்லாம் மேஜிக் ஆஃப் வந்து இப்போ கேரடாஸாக எவால் ஆகும். ஸோ அது எப்போன்றது தான் இவர் வந்து ஒரு இதாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ பாருங்கள், இப்போது வாட்டர் ஃபாலில் ஏறி இருக்கா, இப்போ ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இன்னும் ஒரு இது வா, இந்த பக்கம் வா, கொஞ்சம் கொஞ்சமாக அது ஸ்விம் பண்ண வாட்டர் ஃபாலில் ஏற ஏற எவால்வ் ஆகுங்கிறாரு. ஓகே, ஸோ அது எவால்வ் ஆனோன்னா பொக்கி பால் போட்டு பிடிச்சிடுறான், ஓகேவா? ஸோ நான் பிடிப்பேனா மாட்டேனாங்கிறத நீங்கள் கடைசி வரைக்கும் பார்க்கணும்னு அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ ஓகே, ஸோ க்ளூம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நான் பிடிக்க போகிறது இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், நான் கேரடாஸை பிடிப்பேன்றதே ஒரு டவுட்டு தான். ஓகே, ஸோ இவர் இந்த போக்கிமான் வாட்சர் திருப்பியும் இந்த கேரடாஸையே பார்க்குறாரு. ஐ மீன் மேஜிக் ஆஃப் வந்து எவால்வ் ஆகுங்கிறாரு. ஸோ எத்தனை பேருக்கு மேஜிக் ஆஃப் மட்டும் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்க. நோ கேரடாஸ், ஓகேவா? எனக்கு சீரியஸாக சொல்ல போனால் மேஜிக் ஆஃப் பிடிக்காது, ஆனால் கேரடாஸ் பிடிக்கும். ஸோ மேஜிக் ஆஃப் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அது வந்து ஒரு லேசியான போக்கிமானுங்க. அது ஒரு அது எப்படி இருக்கும் கெஸ்ஸே பண்ண முடியாது. அது பாட்டு தூங்கிட்டு இருக்கோம். இது அந்த சைடேக்கு ஸ்லோ போக்கு அதெல்லாம் ஒரு விதமான ஒரு டைப்பான ஒரு மிஸ்ட்ரியஸ் போக்கிமான் தான். ஸோ அந்த பாருங்களேன், மேஜிக் ஆஃப் பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அதை கேரடாஸ், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேஜிக் ஆஃப் வந்து ஒரு காமெடி பீஸாட்டம் இருக்கும், ஆனால் கேரடாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டெரர் பீஸாக இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு வெறும் மேஜிக் ஆஃப் மட்டும் பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் வந்து ஒன்றும் மேஜிக் ஆஃபெல்லாம் கிண்டல் பண்ணல. சொல்ல போனால் எனக்கு பிடிக்காது, அவ்வளோதான். ஸோ நிறைய பேருக்கு ஒரு போக்கிமான் பிடிக்காது. ஸோ உங்களுக்கு மேஜிக் ஆஃப் பிடிக்குமான்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பிடிக்காத போக்கிமானையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஸோ நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பக்கம் சர்றன்னு வந்துட்டோம். ஓகே, இந்த பக்கம் தானே போகணும். இருங்க இருங்க, இந்த பக்கமே போயிடலாம். எல்லாம் நம்ம கிராஸில் முடிஞ்ச அளவுக்கு மாட்டாமல் இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு போக்கிமான் அப்டேட் ஆகாது. தெருக்காரு போக்கிமான் வாட்சரு என்ன சொல்ல வர்றாரு? ஸோ இப்போ என் கேல்குலேஷன் கரெக்டாக இருக்குது பார்த்தியா? ஸோ இப்போ அந்த கேரடாஸ் வந்து மீதி மேஜிக் ஆஃபை பத்திரமாக பார்த்துக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல், இந்த மேஜிக் ஆஃப் வந்து எவால்வ் ஆக அது ஹெல்ப் பண்ணுங்கிறாங்க போல். அவங்கெல்லாம் அப்படி சொல்ல, நானா சொல்கிறேன், ஓகேவா? ஸோ ஓகே, ஒரு ஒரு இயரில் ஒரு ஒரு போக்கிமான் எவால்வ் ஆகுமா போல. ஸோ அதெல்லாம் தெரில. ஓகே, டிராகன் ஃபேங். ஸோ இது ஒரு எச்சமா இல்லை ஒரு சாதாரண அந்த ஒரு இதுவா? ஓகே, எச்சமா, ஐ திங்க் ஸோ டிஎம் கேஸில் ஒரு டிஎம் எச்சமா இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகே, ஸ்னாச் 100 பவர் ஸ்கில்ஸ் வேப். ஸ்னாச் 100 பவருங்க, யாரும் கற்றுக்கலை. ஓகே, ஸ்கில்ஸ் ஸ்வாப்பும் 100, யாரும் கற்றுக்க மாட்டீங்க. ஓகே, ஸோ நம்ம கையில் பவர் எல்லாம் 100 இதில் இருக்கு, ஆனால் யாரும் அதை கற்றுக்க மாட்டேங்கிறீங்க. சரி விடுங்க, நம்ம போக்கிமான் அந்தளவுக்கு எதுவும் கற்றுக்கல. ஓகே, ஸோ இதை வச்சே நம்ம, அதாவது அந்த ஜிம் லீடரை நம்ம ஜெயிக்க பார்ப்போம். ஐ மீன் ட்ரெய்னர், ஸோ சாம்பியன் அவர். ஸோ அவரை தோக்கடிச்சு நம்ம சாம்பியன் ஆயிடுவோம். ஓகே, ஸோ டெண்டக்ரோல், டே இப்போ தான்டா டெண்டக்ரோலை பார்த்தேன். டெண்டக்ரோலோட டெண்டக்ரோல் தானே எவால்யூஷன். ஸோ எதுவாக இருந்தாலும் பிடிக்க போகிறதில்ல. ஸோ ஓகே ப்ரோ, கேரடாஸை பிடிக்கிறேன்னு நீங்கள் எங்கே ப்ரோ பிடிச்சிங்களா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் கேரடாஸ் எல்லாம் பிடிக்க போகிறதில்ல, சும்மா ஒரு இதுக்கு தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஏன் இந்த போக்கிமானை எவால்வ் பண்ணேன்னே ஒரு பக்கம் இருக்கேன். எல்லாம் சீரீஸ் படி தானே நடக்கணும். நான் ஏன் தேவையில்லாமல் போக்கிமானை எவால்வ் பண்ணேன்னு ஒரு பக்கம் தாட் போகுது. ஏன்னா இப்போ நம்ம பிளாஸ்டாய்ஸையும் வீனஸாரையும்
தேவையில்லாமல் எவால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது எவால்வே பண்ணக்கூடாது. ஸோ வீனசார் வீனசாரா ஐ மீன் புல்பசாரா இருக்கணும், வேர்ட் டர்டல்ஸ் கொட்டையிலாக இருக்கணும், நான் தேவையில்லாமல் எவால்வ் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கே நான் எல்லார் கையிலும் சாரி கேட்டுருணும், என்னை மன்னிச்சிருங்க, தேவையில்லாமல் நான் அதை எவால்வ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ நான் எவால்வ் பண்ணுறதுக்கு காரணமே அப்போ வந்து எவால்வ் பண்ணி தான் விளையாடணும், அப்போ தான் ஒரு இது ஒரு பவர் இருக்குன்னு அப்போ நான் விளையாட ஆரம்பித்தது தான். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எவால்வ் பண்ணணும்னு நினைக்கல, தெரியாமல் எவால்வ் பண்ணி விட்டுட்டேன். அதாவது அந்த ஒரு இது ஒரு ஒரு ஷார்ட்ஸ்லேயோ மென்ஷன் பண்ணியிருப்பேன், ஒரு போக்கிமான் வந்து ஒரு இது ஒரு அதாவது ஒரு பொருள் வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம எடுத்துட்டோம்னா எவால்வ் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம எடுக்கலைன்னா, ஸோ அதை வந்து நம்ம எடுக்காமல் வச்சிட்டு இருந்தோம்னா அது எவால்வே ஆகாது. ஸோ அது என்ன ஸ்டோன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருங்க, சீரியஸாக எனக்கு மறந்துடுச்சு. ஓகேவா? ஸோ இன்கேஸ் இந்த வீடியோ கலெக்ட் பண்ண வந்தீங்கன்னா லைக்கு ஷேரு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஸோ ப்ரோ சீக்கிரம் முடிங்க ப்ரோ, நான் வேறு அடுத்த பாட்டுக்கு வெயிட் பண்ணுறேன்னு நிறைய பேர் இப்பயே இருக்கிறது எனக்கு தெரியுது. எல்லாம் நானும் அப்படி தான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் இதை ஸ்க்ரீன் கேப்சர் பண்ண போது அடுத்து என்ன நடக்க போகுது, எப்படா அந்த ஐ மீன் அந்த ட்ரெயினர் கூட சண்டை போட போகிறோம், அந்த சாம்பியன்ஷிப் நடக்கும்ன்ற ஒரு ஆர்வம் எனக்கே இருந்தது. ஓகேவா? என்ன இங்கே ஒரு குடிசை வீடு இருக்குது, ஓகே உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, ஆமாம்ல ட்ரேசிக்கு விப்பன் ப்ளூவா ஏதோ ஒரு, ஐயோ அது பேர் கூட வந்துடுச்சு, ஆஹா அது பேர் என்னங்க, வைப்ளூமா வைப்ளூமா ஏதோ ஒரு போக்கியமானுங்க. ஸோ ஐ மீன் க்ளூமோட எவால்வேஷன் தான். ஸோ அதால் ஸ்டன்ஸ் பேரில் அதாவது ஸ்டன்ஸ் போகிறோம் அது நம்ம ட்ரேசி மேலே பற்றும். ஸோ அதனால் மிஸ்டி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம வந்து அந்த ஒரு போக்கியமான இருக்குமே, ஆஹா மிஸ்டிக்கு கூட பிடிக்குங்க, ஆ இதுதான் இதுதான் அது பேர் என்னது, ஆஹா அந்த பாலிவேக் கரெக்டு. ஸோ பாலிவேக் கையிலேருந்து ஒரு பொருளை எடுத்துகிட்டு வந்து நம்ம மிஸ்டிகளை கொடுத்தா அதை வந்து நம்ம ட்ரேசி சாப்பிட் அதாவது ஏதோ ஒரு தடை அதாவது ஒரு மருத்துவம் மாதிரி பண்ணி அதை கொடுத்தாங்கன்னா ட்ரேசிக்கு உடம்பு சரியாயிடும். ஸோ அதை தான் நம்ம தேடி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது என்ன போக்கிமானன்னு மறந்துருச்சுங்க, அதாவது இது பாலிவேக், ஸோ அது விப்ளூம் ப்ளூமா, ஐயோ விப்ளூமா இல்லை சீரியஸாக மறந்துருச்சு, அதாவது பேர் எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண வரல. ஓகே பாலிவேக் வந்து இருக்கு, சால்வியோ வீடு கொடுத்துருக்கு. ஓகே ஸோ அதை வந்து நம்ம இப்போ மிஸ்டிகளை கொடுத்தோன்னா மிஸ்டி வந்து நம்மளுக்கு ஐ மீன் அது ஒரு மருத்துவம் ஒரு மெடிசன் மாதிரி சரி பண்ணி ட்ரேசிகளை கொடுத்துருப்பாங்க. ஓகே அது வைல் ப்ளூம், ஓகேங்க இதை தான் நான் சொன்னேன், வைல் ப்ளூம் அது, நான் வைல் ப்ளூம் ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருந்தேன், வைல் ப்ளூம் அது. ஓகேவா? ஸோ மறக்கக்கூடாது வைல் ப்ளூம். ஓகே ஸோ ட்ரேசிகளை இப்போ ஐ மீன் மிஸ்டிகளை கொடுத்தா ட்ரேசியை வந்து இப்போ நம்ம சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ஆஃப்டர் வந்து மிஸ்டி வந்து சரி பண்ணி கொடுத்ததில்ல. ஓகே இப்போ போக்கிமான நம்ம மிஸ்டி பிடிப்பாங்க தானே சீரீஸில், அப்படி தானே காட்டுவாங்க. ஆமாம். ஸோ இப்போ அது நடக்குதான்னு பார்க்கலாம், ஒருவேளை அதெல்லாம் தேவலன்னு கட் பண்ணுறாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் ஸோ வந்து பாலிவேகை வந்து மிஸ்டி பிடிப்பாங்களா இல்லை அப்படியே போயிடுறாங்க. ஓகே அப்படியே போயிடுறாங்க. ஸோ மிஸ்டியை வந்து பிடிக்கிற மாதிரியெல்லாம் காட்டல, ஐ மீன் போக்கிமான பிடிக்கிற மாதிரியெல்லாம் இந்த இதில் காட்டல. ஸோ அப்படியே நம்ம பாட்டு போயிடலாம். ஓகே ஸோ இந்த பக்கம் போகணுமோ? ஆமாங்க இந்த பக்கம் போனால் தான் அப்படியே வீடியோ வரும். ஓகே ஐ மீன் கேம் வரும். ஓகே ஸோ உள்ளே என்ன இருக்குது, மேக்ஸ் போர்ஷன். ஓகே ஸோ அப்படியே இந்த பக்கம் போய் பார்ப்போம். ஸோ அப்படியே இதுலேருந்து ட்ராவல் ஆகணுமோ? ஓகே இல்லைங்க, ஸோ இந்த பக்கமும் ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ நம்ம வந்த இடத்துல தான் வரணும். ஸோ இப்போ நம்ம மிஸ்டி ட்ரேசி மிஸ்டியும் ட்ரேசியும் பார்க்க தான் வந்திருக்கோம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஓகே ஸோ நம்ம வந்து இப்போது இந்த பக்கம் போவோம். ஓகே பாலிவேக் என்னத்துக்கு மிஸ்டி பிடிச்சிருப்பாங்க தான் நினைக்கிறேன். ஆமாங்க அந்த மிஸ்டி வந்து பிடிப்பாங்க. ஸோ அதாவது கேமில் ஐ மீன் கேம்கிட்ட சீரீஸில் அப்படி தான் நடக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அங்கே பிடிக்கிறாங்களோ இல்லையோ அது வேறு விஷயம், நம்ம வந்து கேமை முடிக்கணும். ஸோ அடுத்த பாட்டில் கண்டிப்பாக முடிச்சிருவோம். ஸோ அது எல்லாம் அடுத்த வீடியோ கூடிய சீக்கிரமே வந்துடும். ஸோ அதிலெல்லாம் நான் வீடியோலாம் எடுத்துட்ருக்கேன். ஸோ அதோட இது நம்ம இப்போது ஆன்கோயிங் போய்கிட்டே இருக்குது. ஓகேவா? அடுத்த பாட்டோட எல்லாம் இப்போ போய்கிட்டு இருக்குது, ஸ்கின் கேப்சர் பண்ணிட்டேன். ஸோ வாய்ஸ் ஓவர் கொடுத்தா அடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக போட்டுருவேன். ஓகே ஸோ ரெண்டு கேம் முடிச்சிருக்கோம், ஸோ ஆஷ்வைனும் ஆரஞ்சு ஐலாண்டும். ஸோ ஆஷ்வைன் கூட சீக்கிரம் ஆரம்பித்தது தான். ஸோ வித்தின் 2 மந்த்ஸ்லேயே முடிச்சிட்டோம், 15 வீடியோஸ் 2 மந்த்ஸ் அப்புறம்னு கேட்டிங்கன்னா ஆமாம் நல்ல நல்ல வீடியோஸ் எங்கே போடுறான். ஓகேவா? ஃபஸ்ட் வீடியோ போட்டு 2 மந்த்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸோ அந்த கேம் ஆரம்பித்து 2 மந்த்ஸ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம ஆனால் 15th பார்ட்லேயே முடிச்சிட்டோம். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒரு வீடியோ அதாவது உங்களுக்கு எப்படி சொல்ல ஒரு வாரத்தில் நம்ம வந்து அந்த ஷெட்யூல் படி தான் போடுவோம். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு லேண்ட் அஷ்வைன் அப்புறம் என்ன அந்த ஹூப்பா கேமா அன்பாண்டா ஆ
அப்படியே அந்த மாதிரியே போட்டுட்ருப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பாட்டில் நம்ம இந்த கேமையும் முடிச்சிடுறோம். ஸோ அதுக்கடுத்து எந்த கேமை முடிக்கிற பெண்டிங்கில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கேம் இருக்குது, அதாவது முடிகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா எந்த கேமும் இல்லை. ஸோ ராடிக்கல் ரெட்டும் இப்போ தான் ஆரம்பித்தது, போக்கிமான் நண்பாண்டும் ஆரம்பித்தது கொஞ்சம் எப்போயோ ஆரம்பிச்சிட்டேன், ஆனால் முடிக்கிற ஸ்டேஜ் எல்லாம் இல்லை, ஒரு ஜிம் தான் முடிச்சிருக்கோம். ஸோ மேபி பென்ட் அண்ட் த ப்ரொடக்டர் ஆஃப் எர்த் கேம் பிளே. ஸோ அது வேணால் முடிக்கிற ஸ்டேஜில்லாம் இல்லை, ஒரு 50% தான் விளையாடிருப்போம். இன்னும் 50% இருக்குது, 50 இருக்காது, 40% தான் விளையாடிருப்போம், இன்னும் 60% அப்படி இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ அது வர வாய்ப்பு இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் வர வாய்ப்பெல்லாம் இல்லை. இல்லைன்னா நான் ஒரு ராடிக்கல் ரெட்டே ஃபுல்லாக போட்டுடலாமான்னு இருக்கேன், இல்லை ஒரு புது கேம் பிளே, அஃப்கோர்ஸ் புது கேம் பிளே கொண்டு வருவேன், நீங்கள் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரணும். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனில் வச்சுக்கோங்க, ஓகே? ஸோ சூப்பர் எஃபெக்டிவ் காட்டுறாங்க, ஓகே? ரேப் நின்று ஆனால் போட்டு காட்டாட்டு க்ரோலு ஸ்டாட்டிக்காக போடு வேறு லெவலு. சும்மா அவர் ஆப்பு அது எதுன்னு போட்டுட்டு இருந்தால் அப்படி தான் நடக்கும். ஓகே, தண்டர் போல்ட்டு போட்டுரும், ஃபுல்லாக போயிடும் தான் நினைக்கிறேன், 1 HP நிற்கக்கூடாது. ஆ சூப்பர், 1 HP நிற்கலை. ஓகே, ஸோ 834 எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான், ஓகே, பியூமெலோ ஹைலேண்டு. ஸோ இந்த ஐலாண்டுக்கு வந்த உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டி வராங்க, ட்ரேசி வராங்க. ஓகே ட்ரேசி, என்னப்பா உனக்கு உடம்பு இப்போ பரவாயில்லையா? அவனுக்கு பரவாயில்ல, எனக்கு இப்போ லைட்டாக தொண்டை கட்டிகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ என்னங்க திடீர்னு மிஸ்டி சண்டை போட கூப்பிட்டா? ஓகே கோல்டினா? ஆஹா, நான் வேறு போக்கிமான வேறு ஸ்விட்சே பண்ணாமல் வச்சுக்கிட்டு இருக்கேங்க, முதல்ல போக்கிமான ஸ்விட்ச் பண்ணணும். ஓகே பிக்கச்சோ கொண்டு வந்துடலாம், பிக்கச்சோ கமான் படி முடிச்சு விட்ரு. ஓகே வாட்டர் ஃபால் ஃபுல்லாக போயிருமோ? ஆஹா எல்லோவில் வந்துருச்சுங்க, க்ரீனில் இருந்தாலாச்சும். ஓகே ஓகே தண்டர் போல்ட்டு போட்டுருவோம், ஃபுல்லாக போயிடணும், அது ரெட்டில் வரணும், ரெட்டை தாண்டி ஃபுல்லாகவே போயிடுச்சு, ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஸோ அடுத்து என்ன போக்கிமான்? ஓகே சைடாக், இப்போ தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், மேஜிக் ஆஃப் சைடாக்கு ஸ்லோ போக், அந்த மூணு போக்கிமான எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது, ஓகேவா? ஸ்லோ போக்கு, ஓகே ஸோ ஸ்லோ போக்கும் பிடிச்சிருப்பீங்களா? ஓகே ஹார்சி, ஓகே. ஆனால் மூணுத்துலேயும் என்ன வருதுன்னா வாட்டர் டைப், ஓகேவா? ஸோ வாட்டர் டைப் நல்ல போக்கிமான இது தான், ஆனால் என்ன ஒரு இதுனா எனக்கு அந்த மூணு போக்கிமான பர்சனலாக பிடிக்காது. உங்களுக்கு பிடிக்குமாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பண்ணிடுங்க, நான் கமெண்ட்டை படிக்கிறேன், ஓகேவா? ஸோ தண்டர் போல்ட்டை முடிச்சிருவோம், ஐ மீன் அதை முடிச்சு விட்ருவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ முடிகிற ஸ்டேஜில் தான் இருக்குது, ஓகேவா? இன்கேஸ் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருந்தீங்கன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க தயவுசெய்து. ஓகே, ஸோ தண்டர் போல்ட்டை யூஸ் பண்ணிடுவோம், ஸ்டாரியோ. ஓகே பை பை ஸ்டாரியோ. இன்னும் எத்தனை போக்கிமான மிஸ்டி வச்சுட்டு இருப்பாங்கன்னு எனக்கே தெரியல. ஓகே, இன்னும் ஒரு போக்கிமான் தான் வச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ஸ்டார்மி லாஸ்ட்டில் தான் வரும். யா ஓகே, இன்னும் ஒரு போக்கிமான் தான் வச்சுட்டு இருக்காங்க, ஏன்னா ஸ்டார்மி லாஸ்ட்டில் தான் வரும், ஓகேவா? ஸோ நம்ம மிஸ்டியோட எல்லா போக்கிமானையும் பெயிண்டட் ஆக்கிட்டோம், ஸோ நம்ம தான் இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிட்டோம். ஓகே, ஸோ ஏதாவது போக்கிமான் எவால்வ் ஆகுதா? எந்த போக்கிமானும் எவால்வ் ஆகாது ப்ரோ, எல்லா போக்கிமானும் எவால்வ் பண்ணிட்டீங்க. ஓகே, ஒருவேளை ட்ரேசி கூடயும் சண்டை போடணுமோ? மேபி போட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ட்ரேசி நீயும் சண்டை போடணுமா? மிஸ்டி தான் ஏதோ சண்டை அப்பாடா போயிட்டாங்க. ஓகே, ஸோ சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்களே போயிட்டாங்க. ஓகே, ஸோ நான் முதல்ல போக்கிமான ஹீல் பண்ணிவிட்டு ஸோ இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஓகே, போக்கிமான் சென்டர் இங்கே தான் இருக்குது, ஓகே போக்கிமான ஹீல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ 6 போக்கிமானையும் நம்ம இப்போ ஹீல் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ போக்கிமான் ஃபுல் ஹெல்த் வந்துருச்சு, ஸோ இந்த வீடியோவை நான் இந்த இடத்துல முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் வீடியோஸ். ஸோ இதே மாதிரி நல்ல வீடியோடன் சந்திக்கிறேன், உங்களுடைய பெருது எஸ்எம் கேமிங் தமிழ் டடா பை பை. வீடியோ டெல் அண்ட் பார்த்து அனைத்து உள்ளவங்களுக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.